திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலகம், யூத் ரெட் கிராஸ் மற்றும் சிட்டி டிரைவிங் ஸ்கூல் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கை மாத்திதா இந்து கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் முத்துலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். சிட்டி டிரைவிங் ஸ்கூல் இயக்குநர் நைனா முகமது வீடியோ காட்சிகள் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மோட்டார் வாகன ஆய்வாளர் செங்குட்டுவேல் மாணவ மாணவிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை அனைவரும் ஏற்கச் செய்தார். இந்நிகழ்ச்சியில் முனைவர் சரத்தன்குமார், அருண்குமார் மற்றும் ஏராளமானோர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சங்கர வீரபுத்திரன் செய்திருந்தார். முடிவில் ஒய்ஆர்சி மாணவி மரகதே இல்லை, வெரி குட். அதாவது இதுக்கும் சாலை பாதுகாப்புக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. இது வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட், ரோட்டை பாதுகாக்க வேண்டியது வந்து அதில் உள்ள குண்டு குழியெல்லாம் பார்க்கக்கூடியது பொதுப்பணித்துறை. இன்னைக்கு நம்ம பேட்டை ரோட்ல வந்து அந்த குடிநீர் குழாய் பதிக்கிறதுனால ரொம்ப டேமேஜா இருக்கு. ஆனா இந்த மோட்டார் சம்பந்தமா அந்த போக்குவரத்து துறை சொல்லக்கூடிய சாலை பாதுகாப்பு அப்படின்னா முதல்ல என்ன விஷயம் அப்படின்னு நம்ம முதல்ல விளங்கிக்கிறோம். அதாவது ஒரு விபத்து நடந்து அந்த ரோட்டை டிஸ்டர்ப் பண்ணி அந்த ரோட்டை பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இந்த விஷயத்த ஏற்கனவே லைசன்ஸ் எடுக்க நம்ம போறோம் இல்லையா, அங்கேயும் சொல்றோம். ஆனா அதை விட மனசு கணக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் மேதகி அப்துல் நம்மிடமிருந்து மறைந்து எழுச்சி நாயகனாக நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மேதகு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாங்க, 2020 நாம வல்லரசு ஆயிடுவோம். எதை நம்பி சொன்னாங்க? உங்களை நம்பி, இளைஞர்களை நம்பி சொன்னாங்க. ஆனா மனசு கணக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்ம பேரிடர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பேரிடர் என்ன சொல்லுமா, சொல்ல சொல்லுமா, பேரிடர் தான் என்ன பேரிடர், டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பேரழிவு இல்லையா. அந்த பேரழிவு நடக்கிறதுக்கு வந்து ரெண்டு காரணம், ஒண்ணு இயற்கை பேரழிவு, இன்னொன்னு செயற்கை மனித தவறுகளால் நடக்கக்கூடிய ஒன்று. இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த விஷயத்த வீடியோலயே உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போர் நடந்தா மட்டும்தான் ஒரு வருஷத்துலயோ இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கோ படையெடுத்து வந்தா ஒரு 50,000 மக்கள் 60,000 மக்கள் இறந்து போவாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட மீடியா வந்ததுனால ஏதோ ஒரு பக்கம் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அங்க இறந்து ஒரு 10 பேரா இருந்தாலும் என்ன செய்யும், உலகமே அதை மையமா வச்சு பேச ஆரம்பிச்சிடும். பாக்குறோம்ல, நம்ம கவனம் குறைவு வரும். ஆக்சிடென்ட் வந்து 96% விபத்துகள் வந்து மனிதனுடைய தவறுகள் தான் நடக்குது. எல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம தானே ஃபாலோ பண்ணாம போறோம். இப்போ அது காரணம் யாரு, மனித தவறுகள் தான். ஆக்சிடென்ட் காரணம் மனித தவறுகள். அப்போ இது ஒரு வகையான நம்ம பேசிட்டு போகிறோம், அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம கவனக்குறைவு ஏற்படும், அதனால் ஆக்சிடென்ட் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரில் போகல, ஏன் சீட் பெல்ட் போடணும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. சடனாக பிரேக் பிடிக்கிறப்ப நம்ம உடம்பு வந்து தானாக பாடி வந்து முன்னாடி போகும். அப்போ வந்து அதிலிருந்து தடுக்கிறதுக்காக டிரைவர் வந்து ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவார். டிரைவருக்கு தெரியும், அவர் ஸ்டேரிங் பிடிச்சிருப்பாரு, அவரும் வந்து சிவியரான ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ல தப்பிக்க முடியாது. சாதாரணமாக போயிட்டுருக்கீங்கள, ரோட்டில் போயிட்டுருக்கீங்கள, அவர் பிரேக் பிடிக்கணும்னு தெரிகிறப்ப ஸ்டேரிங்கை பிடிச்சிருப்பாரு, காலில் பிரேக் மிதிப்பார், ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்குவார். அந்த நேரங்களில் பக்கத்தில் கோந்துட்டு வர்றவங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. முன்னாடி போய் டேஷ்போர்டில் இடிச்சிருவாங்க, கண்ணாடியை உடச்சிருவாங்க, வெளியில் போயிடுவாங்க, வெளியில் விழுந்துருவாங்க, அவங்க மேலே ஒரு வண்டி ஏறி, அந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. வணக்கம், நான் மாத்திதா இந்து கல்லூரியில் 2ம் ஆண்டு கணிதம் படிக்கிற பொண்ணு, மரகதம் பேர். இங்கே இன்றைக்கி வந்து சாலை விதிகளை மதிப்போம்ங்கிற தலைப்பில் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. இங்கே எல்லாருக்கும் சாலை விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விளக்கி காட்டினாங்க. அப்புறம் எங்களோட உயிர் எவ்வளோ முக்கியம், எங்கள் அப்பா அம்மா உயிர் எவ்வளோ முக்கியம், நம்ம வண்டியில் எப்படி போகணும், என்னென்ன விதிகளெல்லாம் நம்ம மதிக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.